வணக்கம் நண்பர்களே, வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். என்னோட பேர் நம்பிக்கை கண்ணன். இந்த சேனலில் வார வாரம் திங்கட்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும். அதை நிச்சயமாக பாருங்கள், உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றிங்க பேச போகிறோம்? நிறைய பேர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, விதியை நம்மால் வெல்ல முடியுமா? இதற்கு என்ன பதில்? இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், இதற்கான பதிலை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க, அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுங்க, அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். ஏற்கனவே நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்பில் இணைஞ்சிருக்கீங்க, என்னோடய மெசேஜ் உங்களுக்கு வரலை அப்படின்னா என்னோடய நம்பரை நீங்கள் சேவ் பண்ண மறந்துருப்பீங்க, அல்லது அதை தெரியாமல் டெலீட் பண்ணியிருப்பீங்க. அதை மீண்டும் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய மெசேஜ் தினமும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், சரிங்களா? விதி என்றால் என்ன? விதின்றது நமக்கு சம்பந்தம் இல்லாமல் வேறு எங்கேயோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு நம்மளை ஆட்டு வைத்து கொண்டிருக்கின்றதா? இல்லை. விதின்றது என்ன? விதின்றது எங்கே இருக்குது? விதைக்கிறது தானே முளைக்கும். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்குள் விதைக்கின்ற எண்ணங்கள், உங்களுக்குள் விதைக்கின்ற உணர்வுகள், இதுதான் உங்களோட வாழ்க்கையில் இன்னைக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது, விதியாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே விதின்றது வெளியில் எங்கேயுமே கிடையாது, இது நீங்கள் உருவாக்கி கொள்ளும் விஷயங்கள். நீங்கள் விதைத்த விஷயங்கள் இன்னைக்கு வெளிப்படுது. எனக்கு திறமையே இல்லை, எனக்கு திறமையே இல்லை, எனக்கு திறமையே இல்லை, எனக்கு அறிவே இல்லை, நான் எது செஞ்சாலும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது, அது தோல்வியில் தான் முடியும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே தொடர்ந்து யோசித்து 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 அது இன்னைக்கு விதியாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. உங்களின் வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்வி கிடைக்குது, திறமையாக இருக்க முடியல, திறமையாக செயல்பட முடியல. ஏன்? நீங்கள் உருவாக்கிய விஷயம், நீங்கள் விதைத்த விஷயம் இன்னைக்கு செடியாக வளர்ந்து நிற்குது, மரமாக வளர்ந்து நிற்குது. அதை நீங்கள் முதல்ல ஒத்துக்கொள்ள வேண்டும், இது நான் உருவாக்கிய விஷயம் அப்படின்னு அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இல்லை, அதுக்கு விதி தான் காரணம். எனக்கு தொடர்ந்து தோல்விகளாக இருக்குது, அதுக்கு விதி தான் காரணம் அப்படின்னு விதின்றது ஏதோ ஒன்று அப்படின்னு அது மேலே பழியை போட்டுட்டு டிவி பார்க்குறது, சினிமா பார்க்குறது, கிரிக்கெட் பார்க்குறது, இதில் நீங்கள் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா விதியை எப்படி வெல்ல முடியும்? எனவே விதி என்பது நான் உருவாக்கிய விஷயம், இதை மாற்றணும் அப்படின்னா நான் தான் சரி செய்யணும் அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு வர வேண்டும். ஆனால் நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இதை புரிஞ்சிக்கிறது இல்லை, அந்த புரிதலுக்குள் செல்வதும் இல்லை. அவங்க தங்களை திசை திருப்பிக் கொள்கின்றார்கள். என்ன பண்ணுறீங்க நீங்கள் எல்லோரும்? சினிமா பார்க்குறது, டிவி பார்க்குறது, கிரிக்கெட் பார்க்குறது, அரசியல் செய்திகள் பார்க்குறது, அரசியல்வாதிகளை திட்டுறது, இப்படி உங்களின் கவனத்தை வேற எங்கேயோ திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். அப்படி செய்தால் விதியை உங்களால் மாற்ற முடியுமா? இதுவரைக்கும் நீங்கள் போட்ட எண்ணங்கள், இதுவரைக்கும் நீங்கள் போட்ட உணர்வுகள், இதையெல்லாம் எப்படி சரி செய்ய முடியும்? அதுக்கு வந்து எஃபர்ட் தேவை, அதற்கான முயற்சிகள், அதற்கான செயல்கள், அதை நீங்கள் செய்யணும். ஆனால் அதை நீங்கள் செய்யறது இல்லை. நீங்கள் உங்களை திசை திருப்பி கொண்டிருக்கின்றீர்கள். விதின்றது வேற எங்கேயோ இருக்குது, அது வந்து என்னைக்காவது நம்ம விதி சரியாயிடும், அன்னைக்கு நம்ம வாழ்க்கை சரியாயிடும் அப்படின்னு ஏதோ ஒன்றன் மேல் உங்களோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை, உங்களுடைய பொறுப்பை போட்டுவிட்டு நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இது சரியான விஷயம் கிடையாதுங்க. உங்களின் எண்ணங்களை, உங்களின் உணர்வுகளை நீங்கள் தான் சரி செய்யணும். இதெல்லாம் நீங்கள் உருவாக்கின விஷயம் தானே இன்றைக்கி வந்து உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்குது, உங்கள் மனசில் வந்து உங்களை வந்து ஆட்டு வைக்குது. இதை சரி செய்யணும் அப்படின்னா நீங்கள் தானே சரி செய்யணும். அதற்கு அதிக அளவில் மன உறுதி வேண்டும், அதிக அளவில் தைரியம் வேண்டும், அதிக அளவில் தன்னம்பிக்கை வேண்டும். ஏன்னா எண்ணங்களையும் உணர்வுகளையும் எதிர்கொண்டு அதை சரி செய்வது அப்படின்னா அதிக அளவில் சக்தி வேண்டும். அது சர்வசாதாரணமான விஷயம் இல்லை,
மன உறுதி, தைரியம், தன்னம்பிக்கை, சக்தி இருக்கணும். அந்த அளவுக்கு யாரும் எஃபர்ட் போட விருப்பப்படுறதில்ல. எனவே விதி அது எங்கேயோ இருக்குது, அது என்றைக்காவது நமக்கு சரியாகும், அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருப்போம், அது வரைக்கும் நம்ம வந்து தேவையில்லாத விஷயத்தில் கவனம் செலுத்திக்கிட்டு இருப்போம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கடைசி வரைக்கும் விதியை மேலே பழியை போட்டுக்கிட்டு வாழ்க்கையை அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான், சரியாகாது. பொறுப்பேற்று கொள்ளுங்கள். விதி என்பது நீங்கள் உருவாக்கிய ஒன்று, அதை நான் தான் சரி செய்ய வேண்டும். என் எண்ணங்களையும் உணர்வுகளையும் நான் தான் சரி செய்ய வேண்டும். அதற்கு நிறைய எஃபர்ட் போட வேண்டும், நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டும், நிறைய செயல்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் என்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சரியாகும். இன்னைக்கு நான் அதை சரி செஞ்சால் தான் என்னுடைய வருங்கால வாழ்க்கை நன்றாக இருக்கும், வருங்காலத்தில் மகிழ்ச்சியாக, மன அமைதியாக, செல்வ செழிப்பான வாழ்க்கை எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோட, உறுதியோட நீங்கள் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். அப்போதுதான் விதியை உங்களால் வெல்ல முடியும். அப்போதுதான் உங்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே விதி மேலே பழி போட்டுட்டு நீங்கள் ஓடி ஒளிய முடியாது. விதி மேலே பழி போட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தில் கவனம் செலுத்த முடியாது. விதி என்பது வேறு எதுவும் கிடையாது, விதி என்பது நீங்கள் உருவாக்கிய விஷயங்கள் தான். உங்களின் எண்ணங்களும் உங்களின் உணர்வுகளும் தான் இன்றைக்கி விதியாக வெளிப்பட்டு உங்களை ஆட்டு வச்சிக்கிட்டு இருக்கு. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. செயலில் இறங்குங்கள், முயற்சிகளை செய்யுங்கள், எண்ணங்களையும் உணர்வுகளையும் சீர்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி விதியை பற்றிய உங்களின் கருத்து என்ன, நீங்கள் அதை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, அதை பதிவு பண்ணுங்கள். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேங்க. இப்போ கமெண்ட்டு பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க. என்ன கமெண்ட்டு பதிவு பண்ணலாம்? நான் விதியை வெல்கிறேன், நான் விதியை வெல்கிறேன் அப்படின்ற கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இந்த கருத்து உங்கள் மனதில் பதியட்டும், இந்த கருத்து உங்கள் ஆள் மனதில் பதியட்டும், இந்த கருத்து பிரபஞ்சத்திடம் செல்லட்டும். பிரபஞ்சம் விதியை வெல்ல வேண்டும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தட்டும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. நீங்கள் ஃபேஸ்புக், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம்னா இருந்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் லிங்க் தெரியும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.